இன்றைய தினம் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தரணன் அவர்களோடு இணைந்து சென்று சந்தித்தோம். அதற்கு முன்னதாக மாணவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக அவர்களுடைய கோரிக்கைகள் மாத்திரமல்ல இந்த சமூகத்தினுடைய வடக்கு கிழக்கு உலகமெங்கிலும் பரந்து வாழ்கிற தமிழ் மக்களுடைய உணர்வுகள் தொடர்பாக நாங்கள் துணைவேந்தரோடு இன்றைக்கு பேசி சென்றிருந்தோம். அவரோடு பேசுகிற பொழுது அவர் தனக்கு இருந்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் இராணுவ தரப்பினரால் இன்னும் அரசியல் ரீதியானவர்களால் இருந்திருக்கக்கூடிய பல்வேறான அழுத்தங்கள் தொடர்பாக எங்களுக்கு விளக்கங்களை சொன்னார். நாங்கள் அதுவல்ல இன்றைக்கு இந்த பிரச்சனையை ஒரு உணர்வுபூர்வமான இந்த விடயத்தை எப்படி நாங்கள் இதற்கு தீர்வு காணுவது, மாணவர்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்வது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் அதிக நேரம் பேச வேண்டும் என்று நாங்கள் அவரோடு கதைத்தோம், பேசினோம். அப்பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் சொன்ன விடயம் எங்களை பொறுத்தவரைக்கும் தன்னை பொறுத்த வரைக்கும் தான் இந்த விடயங்களோடு இந்த உணர்வுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மாணவர்களுக்கு எப்படியான உணர்வுகள் இருக்கிறதோ அப்படியான உணர்வுகள் தான், இந்த மக்களுக்கு எப்படியான உணர்வுகள் இருக்கிறதோ அப்படியான உணர்வுகள் தான் எங்களுக்கும் இருக்கிறது, தனக்கும் இருக்கிறதாக அவர் எங்களிடம் சொன்னார். அதற்கு மேலதிகமாக அந்த தூவி மீண்டும் அமைக்கப்படுவது தொடர்பாக ஒரு கேள்வி எழுந்த பொழுது அதுதான் அவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது, மக்களுடைய மாணவருடைய கோரிக்கையாக இருக்கிறது என்கின்ற அந்த விடயம் கலந்துரையாடப்பட்ட பொழுது அந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக தூவி அமைப்பதற்கு உரிய முன்மொழிவை தானே பேரவையிடம் முன்வைக்கிறேன், முன்மொழிகிறேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை அவர் சொன்னார். அதற்கு மேலதிகமாக அந்த தூவி சட்ட ரீதியாக அமைப்பதற்கான மேலதிக வேலைத்திட்டங்களை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அரசியல் கட்சிகள் அத்துணை பேரும் எங்களுக்கு அதை செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் துணைவேந்தர் அவர்கள் எங்களிடம் முன்வைத்தார்கள். நான் நினைக்கிறேன் நாளை அவர் அதற்கு பின்னதாகவும் தான் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்து இது தொடர்பாக பேசுவதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற விடயத்தையும் அவர் சொன்னார். நான் நினைக்கிறேன் இனிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரை சந்திப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதற்கு பின்னதாக எல்லோரையும் கலந்து பேசியதுக்கு பின்னதாக ஒரு முடிவை அவர் தெரிவிப்பதாக சொன்னார். அந்த விடயங்களை நாங்கள் மாணவர்களோடும் அங்கே என்ன விடயங்களை பற்றி அவரோடு பேசினோமோ அந்த விடயங்களை மாணவர்களிடமும் நாங்கள் வந்து நேரடியாக சொன்னோம். அவர்களும் அதை அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தாங்கள் கலந்து பேசுவதற்கும் தாங்கள் அது தொடர்பாக பரிசீலிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த விடயத்தை மாணவர்கள் எங்களிடம் சொன்னார். நன்றி.